குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த கோவிட் செகண்ட் வேவுங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. எல்லா ஊர்லேயும் கேசஸ் சர்ஜ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலையும் 10,000 தாண்டி போயிடுச்சு கேசஸ். இன்னும் கேசஸ் குரோ ஆகுங்கிற பயம் இருக்குது. ஓவரால் இந்தியாவில் 265,000 தாண்டி கேசஸ் போயிட்டுருக்கு. பல ஊர்களில் சிடி ஸ்கேன் எடுக்க ஃபெசிலிட்டி இல்லைங்கிறாங்க. நார்த் இந்தியாலேயும் குஜராத்லேயும் உத்தரப்பிரதேஷில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கே ஆட்கள் இல்லைங்கிறாங்க. இவ்வளோ மோசமான நிலைமையில் ஆக்சிஜனும் கம்மியாக இருக்குது. நம்மளால் முதல்ல எல்லாருக்கும் ஆக்சிஜன் கொடுக்கக்கூட முடியாத நிலைமையில் இருக்குது. பல ஊர்களில் ஐசியூ பெட்ஸும் இல்லை, ஆர்டினரி பெட்ஸும் இல்லை. மெட்ராஸ்லேயும் பெட்ஸு கட்டுப்பாட்டோடு தான் இருக்குதுன்னு ரூமர் சொல்லுது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் கோவிட் வரலன்னு நீங்கள் இருந்ததுன்னா வரத்துக்கு எல்லா வாய்ப்பும் இருக்காது. கோவிட் தெரியாத மனுஷன் மூலமாக வராது. தெரிஞ்சு யாரும் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்க ஏசிம்டமேட்டிக்காக கேரியராக இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வெளில போகாதீங்க, ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2-3 வாட்டியாவது கையை வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப தேவையாக இருந்தால் மட்டும் வெளில போங்க, இல்லாட்டா வெளில போகாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப அவசியம் அப்படின்னா தான் வெளில போங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னிலேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கு. நைட் கர்ஃப்யூ வந்திருக்கு. சண்டே மட்டும் டோட்டலாக லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் கம்ப்ளீட்டாகவே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணி இந்த செயினை உடைக்க பார்ப்போம். பி கேர்ஃபுல், ஸ்டே சேஃப். நேற்று கம்ப்யூட்டர் உலகத்தில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட், சார்ல்ஸ் கெஸ்கே, அவரை சக்குன்னு கூப்பிடுவாங்க. அவர் தான் அடோபும் ஓட ஃபவுண்டர். இவர் 1939 ஒஹாயோவில் பிறந்தவர். அவர் முதல்ல கிளாசிக்ஸில் ஒரு டிகிரியும் எம்எஸ் மேக்ஸ்லேயும் படித்தார். கொஞ்ச நாளைக்கு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு 1970 தான் பிஹெச்டி பண்ணார் கம்ப்யூட்டர் சயின்ஸில். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டு ஜெராக்ஸுங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணார். ஜெராக்ஸில் மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணதில் இவர் முதல் ஆட்கள். இவரும் ஜான் வான்காக் அப்படிங்கிறவரை அவர் ரெக்ரூட் பண்ணார். இவரும் ஜான் வான்காக்கும் எப்படி வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸை பண்ணுறதுன்னு, பிடிஎல் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போட்டால் ஈஸியாக படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேரும். ஜெராக்ஸில் அது பெருசாக யூஸ் இருக்காது, அதுக்கு பெருசாக ஃப்யூச்சர் இல்லைன்னு அதை என்கரேஜ் பண்ணல. இவரும் ஜான் வான்காக்கும் அவர் வேலைங்களை ரிசைன் பண்ணிட்டு வான்காக்கோட வீட்டில் இருக்கிற கராஜில் தான் அடோபுங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. கம்பெனி பேர் அடோபுனியே வச்சாங்கன்னா, அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் போயிட்டு இருந்தது, அது பேர் அடோபு. அதனால தான் கம்பெனி பேரை அடோபுன்னு வச்சாங்க. பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டையே இன்வென்ட் பண்ணது சக்கெஸ்கே தான். இதை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப பாப்புலராகி டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் படிக்க ஆரம்பித்தோம். பட் இது ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் கிடையாது. இதை தவிர அவங்க மெயினாக டெவலப் பண்ணது டெஸ்க்டாப் பப்ளிஷிங்க்கு சாஃப்ட்வேர், அதை அடோபுன்னு போட்டாங்க. இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஃபார் சாஃப்ட்வேரை வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட் அப்படிங்கிற பேரில் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணாங்க. இவங்க எழுதின முதல் சாஃப்ட்வேர் வெறும் ஆப்பிளில் மட்டும்தான் யூஸ் ஆச்சு. ஆப்பிளில் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கிளியராக வந்து ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணால் என்ன கிடைக்குங்கிறத தெளிவாக காமிச்சது. அதனால அக்ரோனேம் வந்து வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட்டுங்கிற பேர்லேயே இதை ரொம்ப பாப்புலரைஸ் ஆச்சு. இவர் தான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கோட தந்தை. இன்னைக்கு 30 மேலே டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ரொம்ப காமனாக இருக்குது. டைப் செட் பண்ணி ஈஸியாக லேசர் பிரிண்ட் அவுட் எடுத்து முன்ன மாதிரி அச்சு கோத்து பிரிண்ட் அடிக்கிறதுங்கிறது காணாமல் போயிடுச்சு. அவங்க அப்பா பிரிண்டிங்கில் டோன் கலர் செட் பண்ணுறவராக இருந்ததுனால தான் அவரால் இதில் இன்ஸ்பயர் ஆகி அவர் இது பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அடோப் மூலமாக பல ப்ராடக்ட்ஸை அவர் கண்டுபிடிச்சார். ரொம்ப நாளைக்கு அடோபோட பிரசிடெண்ட்டாக இருந்து 2001-2017 அடோபோட கோ சேர்மனாக இருந்தார். இன்னைக்கு
அடோபோட சிஇஓ சாந்தனு நாராயண்கிறவர் ஒரு இந்தியன் ஆரிஜின் அமெரிக்கன். இன்னொரு பெரிய திங்காக அவர் ஞாபகம் வச்சிருக்கோம், 1992 அடோபோட பார்க்கிங் லாட்டில் ரெண்டு பேர் சேர்ந்து இவரை கிட்னாப் பண்ணி ஒரு பங்களாவில் செயின் பண்ணி வச்சுருந்தாங்க. நாலு நாள் கழிச்சு தான் இவரை ஃப்ரீ பண்ணாங்க. இவரை கிட்னாப் பண்ண ஒருத்தர் வந்து ரான்சம் வாங்கிறதுக்காக வந்திருந்தார். இவங்க பொண்ணுகிட்டேருந்து ரான்சம் வாங்கின போது எஃபிஐ அவனை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. எஃபிஐ அரெஸ்ட் பண்ண அப்புறம் அவரே கொண்டு போய் எங்கே பிடிச்சி வச்சுருக்கோன்னு காமிச்சு அந்த 300 ஆளையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவரை ஃப்ரீ பண்ணாங்க. இந்த இன்சிடெண்ட்டு அந்த டைமில் இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இன்றைக்கி நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேரு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவை எடிட் பண்ணுறக்கூடிய சாஃப்ட்வேரு எல்லாமே இந்த அடோபுங்கிறதுல என்ன வந்தது. இன்னைக்கு பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக ரெவல்யூஷனைஸ் ஆகி கம்ப்ளீட்டாக எல்லா டிசைனும் நீங்கள் பிரிண்ட் ஆகி என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதை பார்க்குற மாதிரி அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அடோப் தான் காரணம். அந்த அடோபோட சாஃப்ட்வேரை முதல்ல பிடிஎல் சாஃப்ட்வேரை இவரும் ஜான் வான்காக்கும் ஜெராக்ஸில் டெவலப் பண்ணாங்க. ஜெராக்ஸ் அதை வேண்டான்னு சொன்னதுனால வெள்ளை வந்து இவங்களே டெவலப் பண்ணி ஆப்பிளில் மூலமாக பாப்புலரைஸ் ஆச்சு. இன்றைக்கி ஆப்பிள் மட்டும் இல்லை, மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம்ஸ்லேயும் இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கிறது ரொம்ப காமன் ஆகி, முன்னெல்லாம் ஒரு புக் அடிக்கணும்னா 1000 புக்காவது மினிமம் அடிக்கணும், இப்போ பிரிண்ட் ஆன் டிமேண்ட் வந்து 50 புக் கூட அடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கு இவர் ஒரு பெரிய காரணம். நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோட 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypage@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.